திடீர்னு ஒரு 10 மணி அளவுல வந்து பலத்த மழை ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் அதி தீவிரமா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. வீட்டில் வந்து தண்ணி எல்லாம் வந்து ரொம்ப புகுந்து ரொம்ப சேதம் ஆயிடுச்சு. சரி, தோட்ட துறவெல்லாம் எப்படி ஆகுன்னு தெரியல, நம்ம வந்து காலையில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லி காலையில் வந்து பார்த்தா ரொம்ப சேதமாயிருக்கு. நம்ம கதுகட்டி ஊர், பக்கத்து ஊர் பட்டகோரை ஆகிய கிராமங்களில் வந்து நம்ம வந்து முட்டைக்கோசு, பீன்ஸு, பூண்டு எல்லாம் வந்து நிறைய செலவு பண்ணி கடனை வாங்கியதை வந்து நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இயற்கையாக வந்து நாங்கள் சீற்றத்தால் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கோம். அதனால் வந்து அரசாங்கம் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நிவாரணம் வந்து கொடுத்து உதவி பண்ணணும்னு சொல்லி ஊர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். சுமார் எவ்வளோ நஷ்டம் இருக்கும்? சுமார் வந்து கோசு வந்து முட்டை கோசு வந்து ஹைபிரிட் கோசு, அதனால் வந்து ஒரு 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 சாப்ளிங் ஒரு நாற்றுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ரூபாயிலிருந்து 5.50 ரூபாய் வரைக்கும், 5.50 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. அதனால வந்து இங்க வந்து இந்த ஏரியா ஃபுல்லா கிட்டத்தட்ட வந்து கதகட்டி வட்டவர் ரெண்டு சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து 60-70 ஏக்கரை வரைக்கும், நம்ம நாட்டிலேயே 40 ஏக்கரை, அவங்க அங்கே வந்து பட்டகோரில் ஒரு 30 ஏக்கரை, 70 ஏக்கரை வரைக்கும் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த மழை வந்து சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோவுக்கு எதிர்பாராத மழை. அதனால் வந்து இந்த சேதத்துக்கு வந்து ரொம்ப கம்மியாக இல்லாமல் ஒரு வந்து விவசாயிக்கும் கொஞ்சம் ஆறுதலாக கிடைக்கிற மாதிரி உதவி பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிறோம். சண்முகம் இந்த அளவுக்கு மழை நம்ம வாழ்க்கை